நண்பர்களே வணக்கம். நம்ம தியானம்னா என்னன்னு பல கோணத்துல பார்த்து வரோம். இப்ப இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். தியானம்னா எதை குறிக்குது? இந்த தறி கட்டு தாறுமாறா போற நம்மளோட சிந்தனையை நெறிப்படுத்தி முறையா செயல்பட வைக்கிறது தான் தியானத்தோட நோக்கமா இருக்குது. இப்ப அதனால என்ன நன்மை, ஏன் அப்படி நாம செயல்படணும்? நாம ஏற்கனவே பார்த்தபடி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அம்சமுமே பரம்பொருளோட அம்சமா தான் இருக்குது. எல்லா இயக்கமும் எல்லா பொருளும் எல்லா ஜீவர்களும் பரம்பொருளாவே இருக்காங்க. எல்லா உள்நிலையும் புனிதமாகவே இருக்குது. நாம நம்மளோட சிந்தைய முறைப்படுத்துறதால இந்த உள்நிலைக்குள்ளார போறோம். எல்லாம் பரம்பொருளா இருந்தாலும் நமக்கு அந்த உணர்வு வரதில்லை. அந்த உள்ளார்ந்த நிலை ஒரு மறைபொருளாவே இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்றது? இதுக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு ஆன்மீக பாடல சிந்தனைக்கு எடுத்துக்க சொல்றாரு. அந்த பாட்டோட சாராம்சம் அதுதான். இறைவன் வந்து பால்ல நெய்யா இருக்காரு, விறகுல வந்து தீயா இருக்காரு. அதனால அவரை அடையணும்னா உறவு ஊற்றிய பால்ல உறவின்னும் கோழ்நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்பிலே. அப்படின்னா நாம செய்ய வேண்டியத இந்த பாடல் நல்லா அருமையா காட்டுது. பால்ல நெய் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அத மோராக்கி கடையறப்பத்தான் வெண்ண வருது. அதே மாதிரி விறக தீயில போட்டா எரியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா விறகு கட்டக்குள்ளாறு இருக்கிற அந்த நெருப்ப இன்னொரு கட்டையை வச்சு கடையறப்பத்தான் தெரியுது. இந்த ஆய்வை எளிமைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சுருக்கமா உறவு வேண்டும், உணர்வு வேண்டும், கடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு பொருளோட உறவு கொள்றதுன்னா என்ன? சாதாரணமா விருப்பமான பொருளை ஏத்துக்கிறோம், இல்லாட்டி ஒதுக்குறோம். அப்படி இல்லாம எல்லாத்தையும் விருப்பமானதா ஏத்துக்கிறது தான் இது குறிக்குதா? இதனால ஒரு பொருள் மீது நாம விருப்பு உறுப்பு கொள்றதுங்கிறது அந்த பொருளோட பொருள் அம்சத்தை தான் உறுதிப்படுத்துற மாதிரி ஆகுது. இப்படி பொருள் அம்சம் வந்து முக்கியமா மாறுறப்ப பொருளை கடந்து நிக்கிற அந்த ஆதார வஸ்துவோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு பொருளை பாக்குறப்பவும் நம்மளுக்கு அந்த பொருள் மீது எந்த ஈடுபாடும் கூட வரமாட்டேங்குது. அந்த பொருளுக்கும் கூட நம்மளை ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்க மாட்டேங்குது. இப்ப நாம அந்த பொருளோட எந்த அக்கறையும் ஈடுபாடும் இல்லாம இருக்கிறோம். இப்படி அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்தாலும் அது இல்லாத பொருள் மாதிரிதான் இருக்குது. ஏன்னா நாம அந்த பொருள் கிட்ட இருந்து நேரடியாவோ எதிர்மறையாவோ எதையுமே பெறுறது கிடையாது. இந்த நிலையில நம்மளுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில எந்த உறவும் இருப்பதில்லை. உறவு இல்லாத நிலைமைதான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா ஒரு பொருளோட உறவு கொள்றதுன்னா என்னதான்? இப்ப நம்ம வழக்கமா பொருளோட விருப்பு வெறுப்போட வச்சுக்கிறதும் சரியான உறவா இருக்க மாட்டேங்குது. இல்லைன்னா எந்த வித விருப்பு வெறுப்பு இல்லாம ஏனாதானு இருக்கிறதும் சரியானதா இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா இப்ப வந்து நம்ம பொருளை விருப்பு வெறுப்பு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப வந்து நம்ம மலர்களை ரசிக்கிறது என்னோட இயல்பு. அதனால மலர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. சாக்கடைய வெறுக்கிறது என்னோட இயல்பா இருக்கிறதுனால அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு. இப்ப அதன் அளவுல அந்த பொருள் எந்த நிலையில இருக்குதுங்கிறத நான் பாக்கிறதுக்கு தவறிடுறேன். எனக்கேற்ற வகையில அதை நான் பாக்குறேன். அந்த பொருளோட சுயநிலை பற்றி நான் அக்கறைப்படவே இல்லை. அதனால ஒரு பொருளோட எப்படி உறவு வச்சுக்கிறதுன்னு பார்த்தா விருப்பு வெறுப்போட உறவு கொள்றது உறவு இல்லை. அதே மாதிரி விருப்பு வெறுப்பு அற்ற நிலையிலும் சரியான உறவு இல்லை. அப்புறம் எப்படிதான் உறவு கொள்றது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமா வருது. இதை வந்து நாளைக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று உறவு கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு காலிங் பெல்ல அழுத்துறாருன்னு வச்சுக்குவோம்.
நாம வெளியில வந்து பார்த்தா அவர் யாருன்னு நமக்கு தெரியல. இப்ப அவர் வந்து நாம வந்து நமக்கு வேண்டாரா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப தவறு. அவரு நம்மளுக்கு வேண்டியவரா தான் இருப்பாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தா அதுவும் தவறு தான். அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற நிலையில அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காமலேயே திரும்பவும் போய் கதவு பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டோம்னா அதுவும் தவறு. அதனால எந்த முடிவுக்கும் வராம அவரை யாருன்னு விசாரிக்கிறது தான் சரியான அனுபவமுறை. அவரை பத்தி அவரு தான் சொல்லணும், அதுக்கு நாம அனுமதி தரணும், அவரை பத்தி தெரிஞ்சிக்க அக்கறை காட்டணும். நாம விருப்பு உறுப்போட கேட்டா அவரை பத்தி தெளிவான செய்தி நம்மளுக்கு கிடைக்காது. இப்படி எந்த பொருளோட நாம தொடர்பு கொண்டாலும் அந்த பொருள் தன்னை பற்றி விலக்கி கூறுற வகையில அனுமதி கொடுத்து அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறது தான் ஒரு பொருளோடு உறவு கொள்வதாகும். ஒவ்வொரு பொருளோட சுயநிலைக்கும் அங்கீகாரமும் சுதந்திரமும் கொடுக்கிறது தான் அந்த பொருளோட அத்தரை கொண்டு அதோட கலக்கிறது தான் அந்த பொருளோட உறவு கொள்றது ஆகும். இத்தகைய உறவு வேண்டும், இதுதான் அங்க சொல்ற உறவுங்கிறது. அடுத்ததா சொல்றது உணர்வு. உறவின்னும் கோளின் உணர்வினும் கயிற்றினால் சுற்றி கடைந்திடும் மாதிரி சொல்றாங்க. இங்க உணர்வுனா என்ன, எதை நாம உணர்வுங்கிறோம். இப்ப நம்ம பாலை சுவைக்கிறோம், பாலை பத்தி எத்தனையோ புத்தகத்துல படிச்சிருந்தாலும் எத்தனையோ சொல்றதுக்கு கேட்டிருந்தாலும் எத்தனையோ முறை நம்ம அதை பத்தி சிந்திச்சிருந்தாலும் பாலை சுவைச்சதா ஆகாது. பாலை நாமளா சுவைச்சாதான் அது பால்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. நாம உணர்ந்து அறியறது மட்டும்தான் நிஜம், மற்றது எல்லாம் அனுமானமும் ஒரு கற்பனையும் தான். அப்ப உணர்தல்னா என்ன, உணர்வு நிகழ்றதுக்கு நம்ம தரப்புல நாம என்ன செய்யறோம். ஒவ்வொரு பொருளும் நமக்கு உள்ளார இடம்பெறத்துக்கு ஒரு இடவசதி செஞ்சு தரும், ஒவ்வொரு சுவையும் நமக்கு உள்ளார இடம்பெறத்துக்கு இடம் தரும், ஒவ்வொரு சுவையும் நமக்கு உள்ளார இருக்கிற அந்த வெட்ட வழியை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட சுவை உணர்வை வந்து வெளிப்படுத்துது. இப்ப பாலோட சுவைய நாம எப்படி உணர்றோம், நம்ம உணர்வலை அறியறதா சொல்றோம். அப்படி ஏதாச்சும் ஒரு உணர்வு நிலை அப்படின்னு தனியா இருக்குதா, அந்த உணர்வு நிலையை பயன்படுத்தி தான் இந்த உணர்வு மூலமா தான் நாம ஒவ்வொரு பொருளையும் அறியறோமா. உணர்வுகள் எல்லாமே ஒரு வெளிப்பாடு தான், வெளிப்படாத நிலையில உணர்வுன்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனா எது எது வெளிப்பாடா இருக்குதோ அது வந்து ஆதார வஸ்துவா இருக்க முடியாது. ஆதார வஸ்துவின் வெளிப்பாடாவே உணர்வு நிலை இருக்குது. பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க, பிரம்மம் தான் ஆதார வஸ்து, பிரஜானமா அது வெளிப்படுது, பிரம்மம் தன்னை வெளிக்காட்டி கொண்டுள்ளது அப்படின்னு பொருள். பிரஜானம் வேற, நாம குறிப்பிடுற உணர்வு வேற. பிரஜானம்ங்கிறது பிரம்மத்தோட தூய்மையான வெளிப்பாடு. அந்த தூய்மையான பிரஜானம் தன்னை மட்டுமே அறிய பிரஜானமா இருக்குது. அந்த பிரஜான அம்சத்துல உலகத்து பொருள் எல்லாம் கிரகிக்கப்பட்டு நம்ம அறியறோம். அப்படி அறியறப்ப அந்த உணர்வு நிலை தோணுது. எந்தெந்த பொருளை அறியறோமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு உணர்வு நிலையா அது விளக்கமளிக்குது. இங்க அறியும் உணர்வு அறியப்படும் பொருள் அப்படிங்கிற தனித்தனி நிலை இருக்க மாட்டோம். சாதாரண ஒரு பொருள் வந்து அறியப்படுறப்ப நமக்கு பொருள் உணர்வு வருது. பொருள் இல்லாம உணர்வுன்னு சொல்லிட்டு தனிப்பட்டதா எதுவும் கிடையாது. நம்ம வந்து பாலை நாவால சுவைக்கிறோம், பாலோட சுவை தெரியுது. இப்ப இங்க என்னதான் நடக்குது, நம்ம நாக்குல உள்ள சுவை உணர்வு நரம்புலாம் பாலோட சுவையை கிரகிச்சு ஒரு மாதிரி அதிர்வை உண்டு பண்ணுது. இந்த அதிர்வை தான் நம்ம வந்து சுவை உணர்வுன்னு சொல்றோம். பாலின் சுவை வேற, அந்த அதிர்வு வேற இல்லை. இப்ப பாலை சுவைக்காதப்ப அந்த உணர்வு நரம்பு எந்த நிலையில இருக்குது, அந்த நிலையில அதுக்குன்னு ஏதாச்சும் தனியா ஒரு உணர்வு இருக்குதா, உணர்வு நிலை இருக்குதா. அந்த நிலையில அது வந்து சாதாரணமா ஒரு அமைதியான வெளியா தான் இருக்குது. எதையும் கிரகிச்சு அறியிற ஒரு வெறும் வெட்ட வழியா தான் இருக்குது, அமைதி நிலையா இருக்குது. இந்த அமைதி நிலையில பிரவேசிக்கிற
பாலோட அம்சமே பாலோட சுவை உணர்வா அதிர்வடைஞ்சு அதை வெளிப்படுத்திக்குது. அதனால உணர்தல் அப்படிங்கிறது இதுதான். நம்ம உணர்வை கொண்டு ஒரு பொருளை உணர்ந்து அறியறது கிடையாது. ஒரு பொருள் உணர்வு நிலையா தன்னை வெளிப்படுத்திக்க நம்ம வாய்ப்பு தரோம். ஆகவே உணர்வு கயிற்றால் கட்டுறது அப்படிங்கிறது நம்ம உணர்வை வந்து கயிறா எடுத்துக்கிட்டு போய் உறவு கொள்ற பொருளை சுத்தி கட்டுறதுன்னு கிடையாது. நமக்கு உள்ளார இருக்கிற அமைதி நிலையில் உள்ளார, நமக்கு உள்ளார இருக்கிற வெட்ட வெளிக்குள்ளார நாம உறவு கொண்ட பொருள் கிரகிக்கப்படுறதுக்கு நாம இடம் கொடுக்கிறது தான் உணர்வு கயிற்றால கட்டுறதுங்கிறது ஆகும். மற்றதை பத்தி நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்ப உணர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளை வந்து நாம நம்ம மன அம்சத்தோட பார்த்தோம்னா அந்த பொருள் வந்து நம்மளோட மன அம்சமான பொருளாக ஆயிடுது. ஆனா நம்ம வெட்ட வெளியான நம்மளோட ஆள் மனதால் அந்த பொருளை பார்க்கறப்ப தான் அது வந்து ஒரு உணர்வு பொருள் ஆகுது. உணர்வு பொருளாகி கிரகிக்கிறது தான் நம்ம வந்து அதை பார்க்கறப்ப தான் அது உணர்வு பொருள் ஆகுது. உணவு பொருளாகி அதை கிரகிக்கிறப்ப தான் அதை கடைதல்னு சொல்றோம். ஒவ்வொரு பொருளையும் வெட்ட வெளியிலே கிரகிச்சிருக்கிறப்ப அந்த பொருளே வந்து அது மெய்ப்பொருளா வெளிப்படுது. இப்ப பாலோட சுவையை வந்து நாம நம்ம வெட்ட வெளியில கிரகிக்கிறப்ப பாலோட சுவை வருது. இதுதான் மெய்ப்பொருள்ங்கிறது. அப்ப ஒரு மலரை பாக்குறோம், வெட்ட வெளியில தான் அதையும் கிரகிச்சு அறியறோம், இதுதான் மெய்ப்பொருளா. ஒரு சத்தத்தை கேட்கிறோம், வெட்ட வெளியில தான் அதையும் கிரகிச்சு அறியறோம், இதுதான் மெய்ப்பொருளா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இப்படி நம்ம எல்லாத்தையுமே வெட்ட வெளியோட உதவியோட தான் அறியறோம். வெட்ட வெளியினோட உதவி இல்லாம நம்மளால எதையுமே அறிய முடியாது. வெட்ட வெளியால கிரகிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே தன்னை உணர்வு நிலையா வெளிப்படுத்திக்கிறது மூலமா தான் நாம வந்து ஒவ்வொரு பொருளையுமே அறியறோம். அப்படின்னா ஏன் நம்ம எல்லாருக்கும் அந்த மெய்ப்பொருள் அனுபவம் கிடைக்கிறது இல்லை? பரம்பொருள் வெளிப்பட்டு தோன்றுவதை ஏன் நாம அறியறது இல்லை? உலகத்தையும் உலகத்து பொருளையும் அறிவதாக நல்லா உணர்றோம், ஆனா அது ஏன் பரம்பொருள் அனுபவமா நம்மளுக்கு இருக்கிறது இல்லை? நம்ம அனுபவம் எல்லாமே உலகத்து பொருளை தரம் பிரிச்சு காட்டுற ஒரு புற உலக அனுபவமாவே இருக்குதே. உலகத்து பொருளை பொருள் அம்சமா காணற அனுபவமாவே இருக்குதே. நம்ம அனுபவத்துல ஒரு பகுதி காண்பவனையும் இன்னொரு பகுதி காணப்படும் பொருளாகவும் இருக்குது. நமக்கு வெளியில தெரியற எல்லாத்தையும் காணப்படும் பொருளா பாக்குறோம், நமக்கு உள்ளார செயல்படுற நம்மளோட அந்த கரணம் காண்பவனா அமைஞ்சிருக்கு. காண்பவன் காணப்படும் பொருள்னு இந்த ரெட்ட நில அமைப்பின் மூலமா தான் நம்மளோட என்டையர் உலக வாழ்வுமே அமைஞ்சிருக்குது. இதுல இதுவே இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான நிலையா இருக்கிற காரணத்தினால இதுவே சராசரி உலக வாழ்வா அமைஞ்சிருக்குது, சகஜ வாழ்வாவும் இருக்குது. இதுல ஒண்ணு ஒரு வினோதமான அமைப்போ புரிஞ்சுக்க வேண்டிய அமைப்போ எது இருக்கிறதா கூட யாரும் அக்கறை காட்டுறது கூட கிடையாது. இப்ப நான் வந்து மலரை பாக்குறேன், மலர் என்னால பார்க்கப்படுது, இது ஒரு சகஜமான நடைமுறையா இருக்குது. இதுல நமக்கு நடைமுறைக்கு விரோதமான சங்கதி எதுவுமே இல்லாததால இந்த அனுபவம் ஒரு நிதர்சனமான உண்மை அனுபவமாமே எல்லாத்தாலையும் ஏற்றுக்கப்படுது. இந்த நடைமுறை அனுபவத்தை ஊடுருவி ஆழ்நிலைக்கு செல்றதுதான் தியான நிலைங்கிறது. உணர்வை கொண்டு கடைதல் அப்படிங்கிறது இதைதான் சொல்லுது. நடைமுறை அனுபவத்தை எப்படி ஊடுருவி ஆழ்நிலைக்குள்ளார போறது? நாம ஏற்கனவே பார்த்தபடி பொருட்கள் எல்லாமே ஜடத்தன்மை உடையதான் இருக்குது. பொருள்படுத்துபவன் அப்படிங்கிற அம்சம் தான் உயிர் அம்சமா இருக்குது. ஒரு மலர் வந்து நம்மால பார்க்கப்படும் போது வெறும் பொருளா தான் இருக்குது, நமக்கு வெளியே வந்து அது பார்க்கப்படும் பொருளா இருக்குது. ஆனா நமக்கு உள்ளார அது மலரை பார்ப்பவனா இருக்குது, மலரை பொருள்படுத்துபவனா இருக்குது. மலரை பார்த்து மலர்னு புரிஞ்சுக்கிறது சாதாரண ஜட அம்சம். அந்த நிலையில மலரை வந்து மலர்னு பொருள்படுத்தலாம் பாருங்க, அது மறை பொருளா அமைந்திருக்கிறான். உண்மையில பொருள்படுத்துபவன் தான் ஒரு உயிர் அம்சமா இருக்கிறான். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களே வணக்கம். ஒரு பொருளை வந்து நாம பார்க்கறப்ப பார்க்கவன் பார்ப்பவன் அப்படிங்கிற இந்த அம்சமே அடித்தளமான அம்சமா இருக்குது. காணப்படுற பொருள் வந்து வெளி மனசாவும் காண்பவன் நம்மளோட அடி மனசாவும் இருக்குது. நமது ஆழ்நிலை அமைப்பான காண்பவன் அப்படிங்கிற இந்த நிலை வந்து ஒரு சகஜ நிலையா எல்லாரும் ஏத்துக்கிட்டதால அதுல வந்து நம்ம அதிகமா கவனம் செலுத்துறது இல்ல. ஆனா நம்ம தியானத்துல வந்து இந்த ஆழ்நிலை அமைப்பான இந்த காண்பவன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறான். ஆகவே நாம கவனத்துக்கு எடுத்துக்க வேண்டியதெல்லாம் புறப்பொருள் இல்ல, பொருள்படுத்துவனா இருக்கிற நமது அகநிலையத்தான். பொருள்படுத்துபவன் நம்ம அகநிலையில இருக்கிறான். நம்ம அந்த கரணத்தால உருவாக்கப்பட்ட இந்த பொருள்படுத்துபவன் மட்டுமே உணர்வு அம்சமா இருக்கிறான், இருப்புத்தன்மை உடையவனா இருக்கிறான். பொருள் எதுவுமே கிடையாது, பொருள்படுத்துபவன் மட்டும்தான் இருக்கிறான். மலர்னு எதுவுமே கிடையாது, மலரை பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். மரம்னு எதுவுமே கிடையாது, மரத்தை பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். மொத்தத்துல பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனுக்குள்ளார மலர் அடங்கிடுது, மரம் அடங்கிடுது, நாம பார்க்கிற சகல பொருளும் அடங்கிடுது, புற உலகம் முழுசுமே அடங்கிடுது. எந்த பொருளை நாம பார்த்தாலுமே பொருள்படுத்துவனோட உருவத்தை எடுத்த பிறகுதான் அது நமக்கு பொருளா தெரியுது. ஆனா நாம பொருள்படுத்துவனை உணர்றதில்ல. பொருளா உணர்றதாங்க நம்ம என்றோம், புறப்பொருளை உணர்றதால பொருளாதான் நம்ம அத என்றோம். பொருள்படுத்துவனை வந்து நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. பொருள்படுத்துவனை மட்டும்தான் நம்ம உணர்றோம், ஆனா அது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா பொருள்படுத்துவன் அப்படிங்கிற இந்த அகநிலையே ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதா இருக்குது. உண்மையில பொருள்படுத்துவன் மட்டும்தான் இருக்கிறான், பொருள்னு எதுவுமே கிடையாது. இப்ப ஆத்ம சாதனை அப்படிங்கிறது வந்து இந்த பொருள்படுத்துவனை வந்து நிர்வாகம் செய்யறதுதான், இவனை புரிஞ்சுக்கிட்டு இவனை உணர்ந்து கொள்றதுதான். இப்ப இந்த பொருள்படுத்துவன் வந்து அப்படிங்கிறவன் யாரு, இவனோட இயல்பு எப்படி இருக்குது, இவனோட இயக்கம் எப்படி இருக்குது. பொருட்கள் வந்து பலவா இருந்தாலும் பொருள்படுத்துவான் அப்படிங்கிறவன் ஒருத்தனா தான் இருக்கான். அவன் ஒருத்தனா இருந்தாலும் அவனோட அனுபவம் வந்து பலதா இருக்குது, அவன் மாறாம அப்படியே தான் இருக்கிறான். அவனோட அனுபவம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அவன் ஒரு சமயம் மலரை பார்ப்பவனா இருக்கான், இன்னொரு சமயம் மரத்தை பார்க்கறவனா இருக்கிறான், இசையை கேட்கறவனா இருக்கிறான், அன்புடையவனா இருக்கிறான், ஆசை உடையவனா இருக்கிறான், அச்சம் உடையவனா இருக்கிறான், சினம் உடையவனா இருக்கிறான். ஆனா பொருள்படுத்துவன் வந்து ஒருத்தன் தான், ஆனா அவன் பொருள்படுத்துற அம்சம் வந்து பலதாக இருக்குது. இப்ப இந்த பொருள்படுத்துறவங்க யாரு, பொருளோட அம்சமாவே காணப்படுற அவன் யாரு, அவனோட உள்ளார்ந்த அம்சம் தான் என்ன, அவன்கிட்ட இருந்து இந்த பொருள்படுத்துற அம்சத்தை அவன் பண்றதுனால பொருளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டான் அப்படின்னா மீத இருக்கிற அவன் யாரு, அவன் எந்த பொருளையும் மாறி தன்னை பொருள்படுத்துவனா மாத்திக்காத பட்சத்துல அவன் யாரா இருக்கிறான், அவனோட சுயநிலை என்ன, அவனோட உள்ளாத நிலைதான் என்ன, அவனோட அடி ஆழத்துல அவன் யாரா இருக்கிறான். உறவென்னும் கோல் நட்டு உணர்வென்னும் கயிற்றினால் முருக வாங்கி கடைய வேண்டிய இடம் இதுதான். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். உறவென்னும் கோல் நட்டு உணர்வெனும் கயிற்றினால் முருக வாங்கி கடைய வேண்டியது அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம நம்மளோட அகநிலையில நாம உறவு கொள்ளணும், உணர்வால அவனை தழுவிக்கணும், அவன் தன்னை வெளிப்படுத்திக்க அனுமதிக்கணும். இறைவன் தன்னை வெளிப்படுத்திக்கிற இடமும் அதுதான். ஏன்னா இங்கதான் எல்லா பொருளும் சங்கமிக்கிற அடித்தளமான இடம், இதுதான் எல்லா அனுபவமுமே சங்கமிக்கிற இடமாகும். பொருள்படுத்துபவன் அப்படிங்கிற இது வந்து நம்மளோட அகநிலை தான்.
இதையே ஒரு தியான பொருளா எடுத்துக்கிட்டு தியானிக்கிறது தான் ஒரு சரியான தியானமாகும். இந்த பொருள்படுத்துபவன் நம்ம எல்லாத்துக்கும் நான் அப்படிங்கிற அம்சமா இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ற இந்த அக அம்சத்தை தியான பொருளா எடுத்துக்கிறது தான் ஒரு சரியான தியானமா அமைஞ்சிருக்குது. நான் என்ற இந்த அகப்பொருள் தான் எல்லா அனுபவத்துக்குமே அடித்தளமா இருந்துட்டு இருக்கு. அடித்தள பொருளா இயங்கி வர இந்த நான் என்பதோட உறவு கொண்டு உணர்வால தியானிக்கிறது தான் மெய்ப்பொருள் தரிசனத்துக்கு ஒரே வழியா இருக்குது. இப்ப இந்த நான் என்பதை தியானிப்பது முக்கியமானதுன்னு வச்சுக்குவோம். இந்த வகை தியானத்தைய மேற்கொண்டதாக வச்சுக்குவோம். இந்த நான் என்பதை தியானிக்கிறது யாரு? இந்த நான் என்பதோட உறவு கொள்றது யாரு? இந்த நான் என்பதோட உணர்வால தழுவுறது யாரு? அது இன்னொரு நானா? ஒரு நான் இன்னொரு நானா அறிகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு நான் இன்னொரு நானை தியானிக்குதா? ஒரு நான் இன்னொரு நானோட உறவு கொள்ளுதா? இப்படி இரண்டு நான்கள் இருப்பது போல அந்த தியானம் அமைஞ்சதுன்னா அது ஒரு சரியான தியானம் இல்லை. தியானிக்கும் நான், தியானிக்கப்படும் நான் அப்படின்னு இரண்டு நான்கள் இருக்கக்கூடாது. ஒரு நான் மட்டுமே இருக்கணும். அதாவது தியானிக்கும் நானும் நானே, தியானிக்கப்படும் நானும் நானே அப்படிங்கிற உணர்வோட அந்த தியானம் அமையணும். என்னையே நான் தியானிக்கப்படுதுன்னா அது எப்படி அமைஞ்சிருக்கும்? தியானிக்கும் நான், தியானிக்கப்படுகின்ற நான் அப்படிங்கிற இரட்டை அம்சத்திலிருந்து இது எப்படி வேறுபட்டிருக்குது? நான் என்னும் உணர்வு மயமான இயக்கமயமாக நான் இருக்கிறேன். என்னோட உணர்வு என்பது என்னோட உடல் உணர்வு, என்னோட உள்ளத்து உணர்வு ஆகிய சேர்ந்த கலவையாக இருக்குது. இந்த உணர்வு நான் என்கிற உணர்வா இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த உணர்வு நிலைய என்னை நானே எடுத்துக்கிட்டு நான் இயங்கிறதுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கிறேன். என்னோட முழு உணர்வும் முழு இயக்கமும் ஒரு கவனிக்கப்படுற பொருளா ஏற்கப்படுது. இப்படி நாம் கவனிச்சு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஏற்படுது? இப்படி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள ஏற்பட்டாதான் அங்க இன்னொரு நான் ஏற்பட்டுறான். எல்லா இயக்கமுமே கவனிக்கப்படும் பொருளா மட்டும் இருக்கிறப்ப அங்க இன்னொரு நான் கிடையாது. இந்த தியானம் எங்க போய் முடியுமோ அப்படின்னு கேட்கிறப்ப எதிர்காலம் வந்துடுது. எதிர்காலம் தோன்றிய நிலையில தான் இன்னொரு நான் தோன்றிய நிலையா இருக்குது. எதிர்காலம் வேற, இன்னொரு நான் வேற இல்லை. எதிர்காலம் இருக்கிறத வரைக்கும் இந்த இரட்டை நான் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதிர்காலத்துல சுவடே பதியாதபடி நான் என்ற உணர்வு நம்ம தியானிக்கிறப்ப நான் என்பது மலர்வடையுது. நல்லா மலர்ந்து மனம் வீசுது. அந்த மனம்தான் ஆஹா, என்ன ஒரு அற்புதமான மனம். நன்றி, வணக்கம்.